ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, என் ஆரத்தியை தொட்ட உன்னுடைய வாழ்வில் அற்புதங்கள் நிகழும்படி உன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் தீர்த்து வச்சு உன் வாழ்வில் சந்தோஷத்தை கொடுப்பதற்காக தான் இந்த ஆரத்தியை தொட சொன்னேன் என் செல்லமி. இது சாதாரணமாக எனக்கு ஏற்றப்பட்ட தீபம் கிடையாது. இந்த வியாழன் நாளின் மாலை வேளையில் ஆரத்தி வேளையில் என் மனம் சந்தோஷப்படுறதுக்காக எனக்கு ஏற்றப்பட்ட இந்த ஆரத்தியை நீ தொடுவதன் மூலமாக ஓ மனசு சந்தோஷப்படும்படி நான் நினச்ச விஷயங்களையெல்லாம் நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. நீ நிம்மதியாக வாழணும்னு ஆசைப்பட்டினா நான் சொல்வதை சரியாக கேட்டு தெளிவாக புரிஞ்சுக்கோ. வாழ்வில் ஆடம்பரம் அதிகமாகும்போது அதற்கேற்ற மாதிரி கஷ்டங்களும் கவலைகளும் பிரச்சனைகளும் நிச்சயமாக அதிகரித்து கொண்டே தான் போகும். ஏன்னா ஆசைகளும் ஆடம்பரங்களும் எப்போதும் ஏதாவது ஒரு தேவையின் அடிப்படையில் தானே இருக்கு. அப்போ உன்னுடைய தேவையை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்கும்போது அதுக்காக நிச்சயமாக நீ கஷ்டப்பட்டு உழைச்சிதான் ஆகணும். ஏன்னா நீ பிறக்கும்போதே கோடீஸ்வர பிள்ளையாக பிறக்கவில்லை அல்லவா? உன் தலைவிதியும் அப்படி எழுதப்படவில்லை என் செல்லமே. இருந்தாலும் நீ கவலைப்பட வேணாம். பிறக்கும்போது நீ கோடீஸ்வரனாக பிறக்கவில்லை என்றால் என்ன? வாழும்போது உன் வாழ்க்கையில் நிச்சயம் உன்னால் சாதனை படைக்க முடியும். யாராலும் செய்ய முடியாத அற்புதங்களை செய்து சாதனை படைக்கக்கூடிய என் பிள்ளையாகத்தானே உனக்குள்ள நான் திறமையை ஊட்டி வளர்த்திருக்கேன். நிச்சயமாக நீ நிம்மதியாக வாழ்வதற்கும் சந்தோஷமாக வாழ்வதற்கும் உனக்கு என்ன தேவையோ அதை உனக்காக உன் சாயப்பா நிச்சயம் செஞ்சு கொடுப்பேன். நீ மனம் வருத்தப்படும்படி கஷ்டப்படும்படியோ எந்த நிகழ்வும் நடக்க விடமாட்டேன் என் செல்லமே. உனக்கென படைக்கப்பட்டதும் நீ என்கிட்ட ஆசைப்பட்டு கேட்டதும் உனக்காக உன் வாழ்வில் வரவேண்டியதாக நீ எதிர்பார்த்து காத்திருப்பதையும் எல்லாவற்றையுமே நிச்சயம் உன் சாயப்பா உனக்கு செஞ்சு கொடுப்பேன். உண்மையான அன்புக்கு தலை வணங்குகிற நீ உன் சாயப்பா என்னதான நித்தமும் வேண்டிக் கொண்டே இருக்கிறாய். என்னுடைய அருளும் ஆசீர்வாதமும் எப்போதும் உனக்கு இருக்கு. நிச்சயமா உன் வாழ்க்கையில் நான் நல்லதை நடத்தி கொடுப்பேன். மற்றவர்களுக்கும் வலிக்கும் வேதனைப்படுவார்கள்னு நினச்சி ஒவ்வொரு விஷயத்தையும் நீ பார்த்து பார்த்து செய்கிற. யார் மனமும் புண்பட்டு விடக்கூடாது என நினைக்கும் என் பிள்ளையான உன் மனம் காயப்படும்படி நான் ஒருபோதும் நடந்துக்க மாட்டேன் என் செல்லமே. யார் மனசும் கஷ்டப்படக்கூடாது, யாருக்கும் எந்த கெடுதலும் நம்ம செஞ்சிடக்கூடாதுன்னு உன்னுடைய செயல்களும் பேச்சும் மாறிவிட்டது என்பதை நான் பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன். எத்தனையோ விதங்களில் உன் வாழ்க்கையை நீ மாற்றி கொண்டு விட்டாய். இனி உனக்கான நல்லதை நீ சந்தோஷப்படும்படி உன் சாயப்பா நிச்சயம் அமைச்சு கொடுப்பேன். இப்போ உன் வாழ்க்கையில் உன்னையே பயமுறுத்தக்கூடிய அளவுக்கு எந்த விஷயம் நடந்தாலுமே கூட அதை கண்டு நீ பயந்து ஓட வேணாம் என் செல்லமே. எது உனக்கு எதிராக நடந்தாலும் நீ நினைச்சதுக்கு மாறாக நடந்தாலுமே கூட அதை எதிர்த்து நின்று தைரியமாக போராட பழகு. பயமே உன்னை கண்டு ஓடும்படி உனக்கு துணையாய் உன் சாயப்பா இருந்து எல்லாவற்றையும் உன் வாழ்வில் சரி செய்ய போகிறேன். நிலையில்லாத இந்த வாழ்க்கையில் அலைகடலில் துடுப்பு இல்லாமல் ஓட்டைப்படகில் பயணம் செய்வது போலதானே நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க. அலைகடலில் எப்போதும் அலைகள் ஓயாமல் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதில் துடுப்பு இல்லாமல் போகிறதே ஆபத்து. அப்படி துடுப்பில்லாமல் இருக்கக்கூடிய படகுல ஓட்டையும் இருந்தால் என்ன செய்வது? அப்படிதான் உன் வாழ்வில் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் சூழ்ந்து உன்னை பாடாயப்படுத்துகிறது. எப்போ நீரில் மூழ்கிடுவோமோங்கிற பயம் போல, எப்போ நம்ம வாழ்க்கையில் தோற்று போயிடுவோமோ, எல்லாம் தவறாக முடிஞ்சிடுமோன்ற ஒரு பயம் உனக்குள்ளே இருக்கிறதும் எனக்கு தெரியும். நிரந்தர நிஜம் என்ன என்பதை உன் வாழ்க்கையில் நான் காட்டப் போகிறேன். நீ கலங்காதே என் செல்லமே. இன்பமும் துன்பமும் இரண்டும் கலந்தே இருக்கிற உன் வாழ்வில் இன்பம் மட்டும் நிரந்தரமாக நான் கொடுக்க மாட்டேங்கிறது உண்மைதான். ஆனால் அதுக்காக துன்பத்தையும் உனக்கு நிரந்தரமாக கொடுத்துருவேனோன்னு பயப்பட வேண்டாம் என் செல்லமே. வீட்டுக்கு வீடு வாசல்படி என்பது போல என் பிள்ளைகள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவையும் இருக்குது, ஒரு ஒரு கஷ்டமும் இருக்குது. வாசல்தோறும் வேதனைகள் இருந்தாலும் என் பிள்ளைகள் எல்லாருடைய நெஞ்சிலையும் நான் தானே இருக்கேன். நீ சலிப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழும்படி நான் செய்வதற்காகவே உன் வாழ்வில் அற்புதத்தை நிகழ்த்தப் போகிறேன். என் ஆரத்தி நிச்சயம் உன் வாழ்வில் அற்புதங்களை நிகழ்த்தியே தீரும். ஓம் சாய்ராம்.